இடி மின்னல் காதல் மார்ச் 29 முதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில். இந்தியாவில் ஆம் ஆத்மி கட்சியை மூளை முடுக்குகளிலெல்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் மோடி. எப்படி இங்க வந்து தமிழக முதலமைச்சர் சொன்னார்ல, கவர்னர் வந்து திமுக கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்றாருனார். இன்னைக்கு மோடியும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாருனார். அது மாதிரி ஒரு முட்டாள் மோடின்னு சொன்னால் கூட தப்பு கிடையாது. முட்டாள்தனமாக பண்ணுறவங்களை முட்டாள் தான் சொல்லணும், திருடுறவங்களை திருடன் தான் சொல்ல முடியும், கொள்ளையடிக்கிறவங்களை கொள்ளைக்காரன் தான் சொல்ல முடியும். அது மாதிரி ஒரு மோசமான ஒரு செயலை இந்த கொள்ளையடிக்கிற கூட்டம், திருடுற கூட்டம், ஊழல் மட்டும் பாண்டு மட்டும் கிடையாது, வரும் தேர்தலில் முக்கியமான செய்தி, வரும் தேர்தலில் இவர்கள் ஓட்டிங் மிஷினில் தென் சென்னையில் குறி வைத்திருக்கிறார்கள், கோயம்புத்தூரை குறி வைத்திருக்கிறார்கள், கன்னியாகுமரியை குறி வைத்திருக்கிறார்கள். அப்படி லாபி பண்றா தமிழ்நாட்டில் வந்து மோடி வந்து லாபி பண்றாரு. இங்க ஏதோ வலு இருக்கிற மாதிரி நீங்க நாட்டே நாங்க பார்க்கல. அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி ஈன செயல் எல்லாம் செய்பவர் மோடி தான். பெகாசஸ்ல யாரை பார்த்தாங்களா இல்லையா, எல்லாரையும் பார்த்தாங்களா இல்லையா? இந்த மாதிரி வேவு பேக்கிற வாழையை பார்ப்பவர் மோடி தான், அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லை. அண்ணா ஹசாரேக்கும் ஆம் ஆத்மிக்கும் சம்பந்தம் இல்லை. அண்ணா ஹசாரே என்பவர் கொண்டு வரப்பட்ட ஒரு இந்தியா அகேன்ஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு கொண்டு வந்து முன்னாடி உட்கார வச்சது தான். அவர் எந்த தலைவரும் எதுக்கு தலைவர் கிடையாது. அவர் அவருக்கு தார்மீக உரிமை, ஏன்னா இவ்வளவு நாள் நல்லது டெல்லியில ஸ்கூல் கொடுத்தமே, டெல்லியில வந்து சுகாதார வசதிகள் கொடுத்தமே, எதையாவது வந்து நல்லது சொன்னாரா, அவரே நல்லது நடந்திருக்குன்னு சொன்னாரா? இப்ப மட்டும் எங்க இருந்து வர்றாரு? அவருக்கும் ஆம் ஆத்மிக்கும் சம்பந்தம் இல்லை, அப்படி கிடையாது. முதல்ல புரிஞ்சுங்க, முதல்ல மீடியாலாம் முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது. 5-6 பேர் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு மூமெண்ட்டை உருவாக்கினாங்க. உருவாக்கிட்டு யாராவது ஒருத்தங்களை கொண்டு வந்து முன்னாடி வச்சு காந்தியன் மாதிரி ஒரு ஆள் தேவைன்னு நினைச்சாங்க. நினைச்சதுக்கு அவரை கொண்டு போய், அவர் ஒரு சமூக சேவகர், அவர் ஒரு கிராமத்தில் ராலிகன் சிட்டிங்கிற ஒரு மகாராஷ்டிரா ஒரு இடத்துல சமூக சேவை பண்ணிக்கிட்டு இருந்தவர், அவரை போய் அழைச்சிட்டு வந்து முன்னாடி நின்று செய்யறதுக்காக கொண்டு வந்து முன்னாடி வச்சாங்களே தவிர இவர்களால் தான் அவரால் இவங்க யாரும் கிடையாது. அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தலாம் மீட் நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வேலை கிடைச்சிச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற, நிஜமா? வா அப்பா. டேய் நீ பாக்கிறது கேக்கிறது நினைக்கிறது எல்லாமே கனவுதாண்டா? கனவா? கனவுதாண்டா? இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அமலாக்கத்துறை என்பது நாட்டில் யாரும் ஊழல் செய்யக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, நாடு நேர்மையாக இருக்க வேண்டும். அது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, இந்த மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கக்கூடாது என்பதற்காக, அதை விசாரிப்பதற்காகவும் அதை விசாரித்து தண்டனை வழங்குவதற்காகவும் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஆனால் இன்னைக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்பது ஒரு கேவலமான நிலையில் இருக்கிறது, ஒரு மோசமான நிலையில் இருக்கிறது, மோடிக்கு வேலை பார்க்கும் கூலி படையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை எந்த ஆதாரமும் இல்லாமல், இதுவரை எந்த ஆதாரமும் அவர் சொல்லக்கூடிய அந்த மதுபான கொள்கையில் இதுவரை ஈடு எந்த ஆதாரத்தையும் டெல்லி நீதிமன்றத்தில் இல்லை என்று தெரிவித்து, அந்த ஆதாரமும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறது. சிபிஐயும் தெரிவித்திருக்கிறது, டெல்லி டெல்லி நீதிமன்றமும் அப்படி ஒரு ஆதாரம் இல்லை, அவர்கள் 100 கோடி ரூபாய் வாங்கியதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்பதை ஏற்கனவே தெரிவித்து விட்டது. இப்பொழுதும் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் ஒரு தவறு சம்மன் என்ற பெயரில் எந்த ஒரு குறிப்பிடும் இல்லாமல் ஒன்று விசாரணைக்கு வர்றேன்னு கூப்பிடணும், விசாரணைக்கு வாங்கன்னு கூப்பிடணும், அதுதான் சம்மன். ஒன்று குற்றவாளின்னு சொல்லணும், இல்லை சாட்சிக்கு கூப்பிடு, சாட்சியாக உங்களை போயிட்டு வச்சிருக்கிறோம் கூப்பிடுறோன்னு சொல்லணும், இல்லை ஏதாவது ஆதாரம் கொடுக்கணும். எதுவுமே இல்லாமல் தேர்தல் நோட்டிஃபிகேஷன், தேர்தல் அறிவிப்பு வந்ததற்கு பின்னால் கைது பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்? இது முற்றிலுமாக ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை. மோடிக்கு இந்தியாவில் ஆட்சி செய்யக்கூடிய தகுதியே இல்லை. சில பேர் கேட்குறாங்க, என்ன தார்மீகமாக இவர் முதலமைச்சர் இருக்கக்கூடாது? ஒரு நல்ல முதலமைச்சரை, ஒரு நேர்மையான முதலமைச்சரை, மக்களுக்கு நல்ல பணிகளை எல்லாம் செய்து டெல்லியில் மக்களுக்கு எல்லா வகையிலும், கல்வியிலும் சுகாதாரத்தில் மட்டுமில்லாமல் எல்லா வகையிலும் நல்லதை செய்து ஓட்டு வாங்கி தொடர்ந்து வெற்றிகளை குவித்து கொண்டிருக்கின்ற, டெல்லி மட்டுமல்ல ஒரே குறுகிய காலத்தில் ஒரு மாநில கட்சியாக இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு எந்த கட்சியோட கூட்டணியே வைக்காமல், ஓட்டுக்கே பணம் கொடுக்காமல், மக்களுக்கு நல்லதை மட்டும் செய்து ஒரு மாநிலத்திலிருந்து அடுத்தடுத்த மாநிலங்களை கைப்பற்றியும் 10 வருடத்தில் தேசிய கட்சி அந்தஸ்தையும் பெற்ற ஒரு கட்சி இந்தியாவில் இருக்கிறது என்றால் அது ஆம் ஆத்மி கட்சி.
அந்த மாபெரும் தலைவர், ஒரு நேர்மையான தலைவர், ஒரு ஐஆர்எஸ் படித்த ஒரு தலைவரை நீங்க இன்னைக்கு அவருக்கு பயந்து போய் அவர் பிரச்சாரம் செஞ்சா தோத்து போயிடுவோங்கிற ஒரு பயத்தில் அவரை தேர்தல் நேரத்தில் கைது செய்திருக்கிறீர்கள். ஆகையினால இதை நாங்கள் கண்டித்து, இது வந்து தேர்தலில் அவர் மேலே எந்த ப்ரூஃபும் இல்லை. அப்ரூவராக ஒரு ஆள் மாறுறா, ஒரு ஆள் சரத் ரெட்டி சந்திராங்கிற ஒரு ஆள், அவர் ஒரு கம்பெனியுடைய ஓனரு, ஒரு ஃபார்மசி கம்பெனியோட அப்ரூவராக மாறுறான். அப்ரூவராக மாற்றப்பட்டார், அப்ரூவராக மாற்றப்பட்டார். மாற்றப்பட்டவர் இந்த எஸ்பிஐ பாண்டு, அந்த எஸ்பிஐ பாண்டில் அவர் மாறப்பட்டவர் 55 கோடி ரூபா பிஜேபிக்கு கொடுத்துருக்கிறாரு. எப்படி அப்ரூவராக மாறுற ஒன்று மிரட்டி இருக்கிறார். இடி வேலை என்னன்னு கேட்டால் எல்லாரையும் மிரட்டுவது, ஒவ்வொரு துறைகளையும். அதாவது சட்டம் என்ன சொல்லுதுன்னா, கம்பெனி லாபமாக இருந்துச்சுன்னா 7% வரைக்கும் ஒரு அரசியல் கட்சிக்கு கொடுக்கலான்னு சொல்லுது, டொனேஷனு கொடுக்கலான்னு சொல்லுது. ஆனால் இந்த இவர்கள் ஈடியை அனுப்புறது ஒரு 3 மாதத்துக்குள்ளேயோ 2 மாதத்துக்குள்ளேயோ அந்த நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிறுவனங்கள் இன்னைக்கு 1000+ கோடி ரூபாயை பிஜேபிக்கு வழங்கியிருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக இந்த மதுபான கொள்கைக்கு வந்து அப்ரூவராக மாறின ஒரு ஆள் 55 கோடி ரூபா கொடுத்துருக்குறான்னா என்ன அர்த்தம்? 55 கோடி ரூபா கொடுத்துக்கிட்டு அவனை அப்ரூவராக நீ மாறிடு, உனக்கு 55 கோடி ரூபா காசு வாங்கியிருக்கிறான்னு அர்த்தம். ஆக ஊழல் திருட்டு கூட்டம் பிஜேபி கூட்டம், கொள்ளையடிக்கிற கூட்டம் பிஜேபி கூட்டம். இதை கொள்ளையடிப்பதற்கு இங்கே இருக்கிற அலுவலகம், ஈடி துறை இதே வேலையை, ஒரு கேவலமான வேலையை, ஒரு அருவறுக்கத்தக்க வேலையை இன்று செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு கண்டித்து இன்னைக்கு நாங்கள் வந்து என்ன, ஒரு ஜனநாயகம் படுகொலை பண்ண, மக்களுடைய உரிமைங்க, மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. இது வந்து ஊழல், யாரை நாங்கள் ஊழலை எதிர்க்கணும்னு கட்சி ஆரம்பித்தவங்க, ஆம் ஆத்மி கட்சி. அதனால எங்கள் ஊழல் வழக்கே எங்களை போட்டு எங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சி நீங்கள் நினைக்கிறீங்க. அதற்கெல்லாம் அஞ்சுபவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அல்ல. இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் கட்சி ஆம் ஆத்மி கட்சி, ஒரு மாபெரும் தலைவர் அவரை நீங்கள் உள்ளே போட்டதுனால இது பிஜேபிக்கு தான் நஷ்டம். இந்தியாவில் ஆம் ஆத்மி கட்சியை மூளை முடுக்குகளிலெல்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் மோடி. எப்படி இங்கே வந்து தமிழக முதலமைச்சர் சொன்னார்ல, கவர்னர் வந்து திமுக கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்ணுறாருனார், இன்னைக்கு மோடியும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாருனார். அது மாதிரி ஒரு முட்டாள் மோடின்னு சொன்னால் கூட தப்பு கிடையாது. முட்டாள்தனமாக பண்ணுறவங்கள முட்டாள் தான் சொன்னோம், திருடுறவங்கள திருடன் தான் சொல்ல முடியும், கொள்ளையடிக்கிறவங்களை கொள்ளைக்காரன் தான் சொல்ல முடியும். அது மாதிரி ஒரு மோசமான ஒரு செயலை இந்த கொள்ளையடிக்கிற கூட்டம், திருடுற கூட்டம், ஊழல் ஊழல் மட்டும் பாண்டு மட்டும் கிடையாது, வரும் தேர்தலில், முக்கியமான செய்தி, வரும் தேர்தலில் இவர்கள் ஓட்டிங் மிஷினில் தென் சென்னையில் குறி வைத்திருக்கிறார்கள், கோயம்புத்தூரை குறி வைத்திருக்கிறார்கள், கன்னியாகுமரியை குறி வைத்திருக்கிறார்கள். அப்படி லாபி பண்ணுறா தமிழ்நாட்டில் வந்து மோடி வந்து லாபி பண்ணுறாரு. இங்கே ஏதோ வலு இருக்கிற மாதிரி, இங்கே எந்த வலுவும் இல்லை. அவர்கள் ஓட்டு மிஷினில் ஏமாற்றுவதற்காக இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி மோடி வர்றாருன்னா, இங்கே எங்களுக்கு செல்வாக்கு இருக்குங்கிற மாதிரி காட்டுறதுக்கு, ஓட்டிங் மிஷினில் ஃப்ராடு பண்ணுறதுக்கு. ஏன்னா இவருக்கு ஃப்ராடுன்னு சொன்னால் தப்பு இல்லை, மோடியையே ஃப்ராடு என்று சொன்னால் தவறில்லை. காரணம், இவர் சண்டிகரில் இவங்க அதிகாரி 8 ஓட்டு, ஆம் ஆத்மியுடைய 8 ஓட்டை திருத்தி இருக்கிறார். அந்த திருத்தினது அங்கே இருக்கிற லெப்டினன்ட் கவர்னருக்கு தெரியாமல் நடந்திருக்குமா? அந்த திருத்தினது லெப்டினன்ட் நம்பர் கவர்னருக்கு தெரிஞ்சது, அமித்ஷாவுக்கு தெரியாமல் நடந்திருக்குமா அந்த ஃப்ராடு? இது மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு வர்றேன், இந்த அமித்ஷாவுக்கு தெரிஞ்சுதான் அந்த ஃப்ராடு நடந்திருக்குது. நான் சொல்லலை, சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது, அங்கே தவறு நடந்திருக்கிறது, அங்கே பிழை நடந்திருக்கிறது, அங்கே ஃப்ராடு நடந்திருக்கிறது, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இந்த ஃப்ராடு நடந்தது மோடிக்கும் தெரியும், மோடிக்கு தெரியாமல் இப்படி ஒரு ஃப்ராடு நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆகையினால் எங்களுடைய வேண்டுகோளெல்லாம் மக்கள்கிட்ட வைக்கிறோம், இந்த தேர்தலில் இவர்களை வீழ்த்தியாக வேண்டும், தமிழக மக்களும் விழிப்போடு இருக்க வேண்டும். இவர்கள் ஓட்டிங் மிஷினில் ஏமாத்த இங்கே வந்துகிட்டு இருக்கிறான், இது வரைக்கும் மக்களை பல விதமான வகையில் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. எது இப்பொழுது ஈடியை வைத்து ஒரு விவசாயியை கூட ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க, மிரட்ட ஆரம்பித்தாங்க. ஆகையினால ஈடி என்பது வானலாவிய அதிகாரம் படைத்தது என்று அது எல்லாரும் பிரச்சாரம் பண்ணுறான் பிஜேபிக்காரன் பூரா. கண்டிப்பாக இது மக்களுக்கானது, அங்கே இருக்கிற ஒவ்வொரு அதிகாரியும் மக்களிடம் சம்பளம் வாங்குறீங்க, உங்களுக்கு எந்த வானளவு அதிகாரமும் அதிகாரமும் இல்லை. ஆக
நியாயத்தை செய்யுங்க, நியாயத்துக்காக போராடுங்க. நாளை கண்டிப்பாக ஆட்சி மாறும். இந்தியாவில் இந்தியா கூட்டணி தான் வெல்லும். அந்த பயத்தில் தான் நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்தியா கூட்டணி தான் வெல்லும். நீ 150 இடத்துக்கு மேலே இந்தியா இந்த பிஜேபி கூட்டணி ஜெயிக்க போவது இல்லை. டெல்லியில் ஜெயிக்க முடியாது, பஞ்சாபில் ஜெயிக்க முடியாது, உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிக்க முடியாது, எப்போ இங்கே சமீபத்தில் ஜெயிச்ச மத்திய பிரதேசத்தில் ஜெயிக்க முடியாது, ராஜஸ்தானில் ஜெயில கூட்டணி முதல்ல சரியில்லாமல் இருந்துச்சு காங்கிரஸ் கூட்டணி, இப்போ அதெல்லாம் எல்லாம் பலப்படுத்தி விட்டார்கள். இந்த கெஜ்ரிவாலுடைய கைது என்பது இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய வலிமையை சேர்த்திருக்கிறது. ஆகையினால் இங்கே நாங்கள் இதுக்கெல்லாம் அசரப்போறதில்லை. கெஜ்ரிவால் அவர்கள் சிறைச்சாலையில் இருந்து கொண்டே டெல்லி அரசாங்கத்தை மிக சிறப்பாக நடத்துவார். யார் பார்த்தா நீங்க நாட்டே நாங்க பார்க்கல. அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி ஈன செயல் எல்லாம் செய்பவர் மோடி தான். பெகாசஸ்ல யாரை பார்த்தாங்க, பார்த்தாங்களா இல்லையா? எல்லாரையும் பார்த்தாங்களா இல்லையா? இந்த மாதிரி வேவு பேக்கிற வாழையை பார்ப்பவர் மோடி தான், அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லை. குறுக்கு வழி, பின்னடி வழி, இடியை வச்சு மிரட்டுறது, சிபிஐ வச்சு மிரட்டுறது, இதெல்லாம் வந்து எந்த அதுக்கு கொள்ளையடிக்கிறதுக்காக தான் மிரட்டுறது. இடி ஆதாரம் இல்லாம கைது செஞ்சாங்கன்னா சட்ட ரீதியா போராடும், ஏற்கனவே குட்டியாச்சு, கோர்ட்டே தான் குட்டியிருக்கேன். நான் இப்போ தானே சொன்னேன், டெல்லி நீதிமன்றமே இதில் எது 100 கோடி ரூபாய் கொள்ளையடித்ததாக சொல்லுகிறார்கள். 100 கோடி ரூபாய் கொள்ளையில் 70 கோடி ரூபாய்க்கு சிபிஐயும் யார் கேஸ் போட்டாங்களோ, யார் எஃப்ஐஆர் போட்ட அந்த அமலாக்கத்துறையும் அந்த சிபிஐயுமே டெல்லி கோர்ட்டில் வந்து எங்கள்கிட்ட ஆதாரம் இல்லைன்னு சொன்னாங்களா இல்லையா? மீதி 30 கோடி தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து ராஜேஷ்கர் வந்து 30 கோடி ரூபா கொடுத்ததா சொன்னாங்களா இல்லையா? அதை கோர்ட் என்ன சொல்லிடுச்சு, அதுக்கும் ஆதாரம் இல்லைன்னு சொல்லிடுச்சா இல்லையா? ஆக நீதிமன்றமே சொன்னதுக்கப்புறம் அதில் என்ன இருக்குது? ஆக இது முற்றிலுமாக ஒரு பொய்யான வழக்கு. இது தேர்தலை நோக்கியே உள்ளது. ஏன்னா தேர்தலை நோக்கியே அரசியல் செய்பவர்கள் பாஜக, ஆம் ஆத்மி கட்சி மக்களை நோக்கி தேர்தல் செய்பவர்கள். அரவிந்த் கெஜ்ரிவாலோட கைது விஷயத்தில் அண்ணாசாரி அவரை சப்போர்ட் பண்ணுற ஒரு விமர்சனம் இருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க? அண்ணாசாரேக்கும் ஆம் ஆத்மிக்கும் சம்மந்தம் இல்லை. அண்ணா ஹசாரே என்பவர் கொண்டு வரப்பட்ட ஒரு இந்தியா அகேன்ஸ்ட் மூமெண்ட்டுக்கு கொண்டு வந்து முன்னாடி உட்கார வச்சது தான். அவர் எந்த தலைவரும் எதுக்கு தலைவர் கிடையாது. அவர் அவருக்கு தார்மீக உரிமை, ஏன்னா இவ்வளோ நாள் நல்லது டெல்லியில் ஸ்கூல் கொடுத்தோமே, டெல்லியில் வந்து சுகாதார வசதிகள் கொடுத்தோமே, எதையாவது வந்து நல்லது சொன்னாரா, அவரே நல்லது நடந்திருக்குன்னு சொன்னாரா? இப்போ மட்டும் எங்கேருந்து வர்றாரு? அவருக்கும் ஆம் ஆத்மிக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவாலால் உருவாக்கப்பட்டது, இன்று வரை சாதனை படைத்திருக்கிற ஒரு கட்சி. அதனால் அப்படி கிடையாது. முதல்ல புரிஞ்சுங்க, முதல்ல மீடியாவெலாம் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது, 5-6 பேர் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு மூமெண்ட்டை உருவாக்கினாங்க. உருவாக்கிட்டு யாராவது ஒருத்தங்களை கொண்டு வந்து முன்னாடி வச்சு காந்தியன் மாதிரி ஒரு ஆள் தேவைன்னு நினச்சாங்க. நினச்சதுக்கு அவரை கொண்டு போய், அவர் ஒரு சமூக சேவகர், அவர் ஒரு கிராமத்தில் ராலிகன் சிட்டிங்கிற ஒரு மகாராஷ்டிரா ஒரு இடத்துல சமூக சேவை பண்ணிக்கிட்டு இருந்தவர், அவரை போய் அழைச்சிட்டு வந்து முன்னாடி நின்று செய்யறதுக்காக கொண்டு வந்து முன்னாடி வச்சாங்களே தவிர, அவரால் இவர்களால் தான் அவரால் இவங்க யாரும் கிடையாது. மிக்க நன்றி.